ஹலோ, வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் மஞ்சள் கிழங்கை வச்சு எப்படி நம்ம பால் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதாவது நம்ம சாதாரணமாக மஞ்சள் தூள் மிளகு போட்டு பால் பண்ணுவோம்ல, அதுவே நம்ம இப்போ வந்து மஞ்சள் கிழங்கை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை வந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து இந்த பச்சை மஞ்சளே வச்சு செய்ய போகிறதுனால இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ வந்து இதுக்கு வந்து பொங்கலுக்கு யூஸ் பண்ண மஞ்சளை நான் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1.5 டம்ளர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த 1.5 டம்ளர் பாலுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் மஞ்சள் எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் நம்ம இப்போ வந்து நல்லா கழுவிட்டு தோலை வந்து மேலே சீச்சு எடுத்துடலாம். மண் இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா கழுவிடுங்க. மஞ்சளை தோலை வந்து சுத்தமாக சீச்சு எடுத்துருங்க. நம்ம இந்த மாதிரி பச்சை மஞ்சள் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால வந்து பால் வந்து நல்ல பாலோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம முதல்ல இந்த தோல்லாம் சீச்சதுக்கப்புறம் இந்த மஞ்சளை வந்து நம்ம பாலில் வந்து அப்படியே கிரேட் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு கிரேட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் அடித்து கூட இந்த பாலோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் பீசஸ் பாலில் விழுகும்போதே பாலோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருங்க. இது நார்மலாக நம்ம மஞ்சள் தூள் யூஸ் பண்ணி பண்ணுறத விட இந்த மாதிரி பச்சை மஞ்சள் போட்டு பண்ணும்போது இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட மசாலா பால் மாதிரியே இருக்குங்க. இப்போ நம்ம மஞ்சள் ஃபுல்லாக இதில் சேர்த்தாச்சு. இதை நம்ம இப்போ வந்து நல்லா காய்ச்சிடலாம். இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தாங்க. காய்ச்சி ஆறின பால்லேயே நீங்கள் இந்த மஞ்சளை வந்து சீச்சு சேர்த்துக்குங்க. இது இப்போ நல்லா கொதி வந்துடட்டும். பால் நல்லா கொதிக்க கொதிக்குங்க. இந்த பாலோட கலர் வந்து நல்லா டார்க் எல்லோ கலரில் மாறிக்கிட்டே வரும். நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டி நான் வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜில் வந்துங்க இந்த நுரை ஃபுல்லாக அடங்கிரும். அது வரைக்கும் வந்து நல்லா காய்ச்சிட்டே இருங்க. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்களேன். நல்லா டார்க் எல்லோ கலர் மாதிரி வந்துடுச்சு பால். இதோட வாசமே அவ்வளோ நல்லாயிருக்குங்க. காய்ச்சும் போது இதோட வாசம் நல்லா தெரியும். இப்போ நம்ம இதில் வந்து இனிப்புக்காண்டி நான் கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்க போகிறேன். நம்ம பனங்கற்கண்டை வந்து முதல்ல சேர்த்துடலாம். ஃபைனலாக சேர்த்தோம்னா இதில் வந்து கொஞ்சம் ஏதாவது மண் ஏதாவது இருந்ததுன்னா அது அப்படியே நமக்கு ஒரு மாதிரி கடிபடும். அதெல்லாம் நம்ம முதல்ல காய்ச்சும் போதே பனங்கற்கண்டை சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து வெள்ளை ஜீனி வேண்டாங்க, நீங்கள் பனங்கற்கண்டை சேர்த்துக்குங்க. இல்லாட்டினா சக்கரை, நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த நம்ம ஃபில்டர் பண்ணாமங்க சில பேருக்கு முடிஞ்சதுன்னா அந்த மஞ்சள் கிழங்கையும் கூடவே சாப்பிட்றலாம். சின்ன பசங்களுக்கு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்களா, ஸோ அதனால் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த பால் எடுத்துக்கிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடுவோம். இந்த பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் இருக்குல்ல, அதை நம்ம முதல்ல சேர்த்துட்டோம்னா வடிகட்டும் போது எல்லாமே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பனங்கற்கண்டு, மஞ்சள் தூள், மஞ்சள் எல்லாம் சேர்த்து காய்ச்சினதுக்கு அப்புறமா வடிகட்டினதுக்கு அப்புறமே நீங்கள் இந்த மிளகுத்தூளை வந்து சேர்த்துக்குங்க. அப்போ தான் மிளகுத்தூள் வந்து அப்படியே பாலில் இருக்கும். அவ்வளோதாங்க. நல்ல ருசியான கோல்டன் மில்க், அதாவது பசு மஞ்சள் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம மஞ்சள் தூள் போட்டு இந்த பால் குடிக்கிறத விட இந்த பால் குடித்தோம்னா, இந்த அதாவது பச்சை மஞ்சள் சேர்த்த பாலை குடித்தோம்னா இமீடியட்டாக நமக்கு வந்து தொண்டை வலியிலேருந்து ரிலீஃப் கிடைக்குங்க. ஸோ எல்லோரும் இந்த பொங்கலுக்கு யூஸ் பண்ண மஞ்சளை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் நீ இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.